அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் முகப்புத்தக நேரலையில் தனியால் நிதி திட்டமிடல் எனும் தலைப்பில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தனியால் நிதி திட்டமிடல் தொடர்பில் உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கொமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இறுதியில் அதற்கான விளக்கங்களை என்னால் தரக்கூடியதாக இருக்கும். ஜான் ஜே பெக்லி அவருடைய கருத்தின்படி பெரும்பாலான மக்கள் தோல்வியை திட்டமிடுவதில்லை, அவர்கள் திட்டமிட தவற விடுகிறார்கள். எனவே சரியானதொரு நிதி திட்டமிடல் இல்லாததாலும் நிதியினை முகாமை செய்கின்ற தவறான பழக்க வழக்கங்களினாலும் உங்களுடைய பல நிதி தீர்மானங்கள் தோல்வியடைகின்றன. எனவே உங்களுடைய தனிப்பட்ட வரையறுக்கப்பட்ட மதிப்பு மிக்க தனிப்பட்ட நிதியினை எவ்வாறு வினைத்திறனாக பயன்படுத்தலாம், சிறப்பாக முகாமை செய்யலாம் என்பதனை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். எனவே உங்களோட வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் தனியால் நிதி எனப்படும். அதாவது உங்களுடைய பணம், வங்கியில் உள்ள சேமிப்புகள், அடமானங்கள், உங்களுடைய முதலீடுகள், வரிகள், காப்பீடுகள், ஓய்வு கால திட்டமிடல்கள், ரியல் எஸ்டேட் திட்டமிடல்கள் போன்ற அனைத்துமே தனியால் நிதி எனப்படும். அதாவது உங்களுடைய வருமானங்கள், செலவினங்கள், சேமிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்புகள் போன்ற அனைத்து தனிப்பட்ட நிதி நடவடிக்கைகளையும் திட்டமிட்டு முகாமை செய்து மீளாய்வு செய்கின்ற ஒரு தொடர்ச்சியான செயல்முறைதான் தனியால் நிதி திட்டமிடல் எனப்படும். எனவே உங்களுடைய தனிப்பட்ட நிதியினை நீங்க திட்டமிட்டு செயற்படுத்திக் கொள்வதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன? உங்களோட வாழ்க்கை முழுவதும் வினைத்திறனான நிதி சாதனங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். தேவையற்ற கடன்கள், மேலதிகமான கடன்கள், நட்டமடைகின்ற நிலைமை போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ளலாம். நிதி ரீதியாக நீங்கள் இன்னொருவரிடம் தங்கியிருப்பதனையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தனியால் நிதி சுதந்திரம், தனியால் பொருளாதார திருப்தி என்பவற்றை அடைந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். அதாவது எதிர்கால நிதி தேவைகள் பற்றிய கவலைகள் இன்றி எதிர்கால நிதி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கும் எதிர்பாராத அவசரமான நிதி தேவைகளுக்கும் இதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு தனியால் நிதி திட்டமிடலை எவ்வாறு செய்வது? அதற்கு முதலில் உங்களுடைய அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய தனியால் நிதி திட்டவாளர் யார் என்பதனை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அவர் வந்து குறிப்பிட்ட நிதி தேவைகளுக்கு ஏற்ப நிதி ஆலோசனைகளை வழங்கக்கூடிய, நிதி தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவம் மற்றும் அனுபவம் கொண்டவராக இருக்கவன். எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராமல் ஏற்படுகின்ற இடரச்சங்களுக்கு முகம் கொடுத்து அதனை தவிர்த்து கொள்ளக்கூடியவோ அல்லது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை கொண்டவராக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவருமே நாளாக நூற்றுக்கணக்கான முடிவுகள் எடுக்கும். அதில் பெரும்பாலான முடிவுகள் வந்து இலகுவானது அல்லது வந்து ஒரு சிறிய விலகுகளை கொண்டதாக இருக்கும். ஒரு சில முடிவுகள் மிகவும் சிக்கலானவை, உங்களுடைய தனிப்பட்ட அல்லது நிதி சூழ்நிலைகள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடியதாகவோ அல்லது வந்து பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. எனவே நிதி தீர்மானங்களை நீங்க மேற்கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்கு. ஒவ்வொருவருடைய நிதி தேவைகளும் வந்து வேறுபட்டது. அதன் அடிப்படையில் உங்களுடைய தனிப்பட்ட நிதி திட்டமிடல நீங்கள் நிதி இலக்குகளின் அடிப்படையில நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு கடினமான செயல்முறையில் இது மிகவும் எளிமையான 5 படிமுறைகளை கொண்ட செயல்முறையாகும். எனவே அதனை நீங்கள் வந்து ஒழுங்காக பின்பற்றுவீர்களேயானால் நிச்சயமாக ஓர் வினைத்திறன் உள்ள பயனுள்ள நிதி திட்டமிடலை உருவாக்கலாம். முதலாவது படிமுறை, உங்களுடைய தற்போதைய நிதி நிலைமையை தீர்மானிக்க வேண்டும். அதாவது நீங்கள் நிதி ரீதியாக இப்பொழுது எங்க இருக்கிறீர்கள் அதனை எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்றால் இதற்கு 2 வழிமுறைகள் உண்டு. முதலாவது உங்களுடைய தேறிய சொத்துக்களை மதிப்பீடு செய்து கொள்ளவும், அதாவது நோ யுவர் நெட் வேர்த் என்று சொல்வார். அதாவது உங்களுடைய மொத்த சொத்துக்கள், உங்களுடைய வருமானங்கள், அசையும் அசையா சொத்துக்கள், உங்களுடைய மேலதிக வருமானங்கள் போன்ற மொத்த சொத்துக்களிலிருந்து உங்களுடைய மொத்த பொறுப்புகள், அதாவது உங்களுடைய செலவினங்கள், நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் மற்றும் தவணை கட்டணங்கள் போன்ற மொத்த பொறுப்புகளை கழித்தால் தேறிய சொத்துக்களை மதிப்பீடு செய்து கொள்ள முடியும். இரண்டாவதாக உங்களுடைய தேறிய காசு பாய்ச்சலினை மதிப்பீடு செய்வன். அதாவது உங்களுடைய காசு உட்பாய்ச்சல்கள், உங்களுடைய சம்பள கொடுப்பனர்களாக இருக்கலாம்,
மேலதிக நேர கொடுப்பனவுகளாக இருக்கலாம், வாடகை வட்டி வருமானங்களாக இருக்கலாம், அல்லது பங்கு லாபங்களாக இருக்கலாம், போன்ற காசு உட்பாய்ச்சல்களிலிருந்து, காசு வெளிப்பாய்ச்சல்கள், உங்களுடைய வாழ்வாதார செலவுகள், உங்களுடைய வாடகை செலவுகள், உங்களுடைய தவணை கட்டணங்கள், கடன்கள், நீங்கள் செலுத்திய கடன்கள் போன்ற காசு வெளிப்பாய்ச்சல்களை கழிப்பதன் மூலம் தேறிய காசு பாய்ச்சல் மதிப்பிடலாம். ஆனால் உங்களுடைய தேறிய காசு பாய்ச்சல் மிகுதி வந்து எப்பொழுதுமே நேர்கணியமாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய மேலதிகமான நிதியினை நீங்கள் முதலீட்டு நடவடிக்கைகளில் பயன்படுத்த முடியும். ஒருவேளை உங்களுடைய தேறிய காசு பாய்ச்சல் மிகுதியானது எதிர்கணியமாக காணப்பட்டால் நீங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் வருமானத்தை மிஞ்சிய செலவினை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம். எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ளும். எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? மாதாந்த பாதிட்டினை தயார் செய்யுங்கள். நாளாந்த செலவினை ஒரு நோட்புக்கில் எழுதி கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை இவ்வாறு செய்வதன் மூலம், கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் உங்களுடைய தேறிய காசு பாய்ச்சலை நேர்கணியமாக மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டாவது படிமுறை, உங்களுடைய நிதி இலக்குகளை உருவாக்குவோம். நிதி இலக்குகள் என்பது நீண்ட காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் நீங்கள் அடைய எதிர்பார்க்கின்ற விருப்பங்கள். இவை வந்து நபருக்கு நபர் வேறுபட்டவையாக இருக்கலாம், இவை வந்து தனித்துவம் கொண்டவையாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒருவர் மேற்படிப்பினை படிப்பதற்கு நிதி தேவையாக இருக்கும், அல்லது சொந்த வியாபாரத்தினை ஆரம்பிப்பதற்கு நிதி தேவையாக இருக்கலாம், அல்லது சொந்த வீடு ஒன்றை கட்டுதல் அல்லது வாங்குதலுக்கு நிதி தேவையாக இருக்கலாம், அல்லது மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்தல் போன்றவற்றின் நிதி தேவையாக இருக்கலாம். எனவே உங்களுடைய நிதி இலக்கினை வந்து உருவாக்கும் போது உங்களுடைய நிதி முன்னுரிமைகள் எதனை அடிப்படையாக கொண்டவை என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். சமூகத்தினை அடிப்படையாக கொண்டவையா, அல்லது வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டவையா, அல்லது ஆடம்பர பொருட்களின் நுகர்வினை அடிப்படையாக கொண்டவையா என்பதனை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய நிதி தேவை என்ன, அதனை எந்த குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ள நீங்கள் அடைய எதிர்பார்க்கிறீர்கள் என்பவற்றையும் கருத்தில் கொள்வோம். இதன் அடிப்படையில் நிதி தேவைகளை வந்து இரண்டு வகையாக படுத்தும். ஒன்று குறுங்கால நிதி தேவைகள், நீண்டகால நிதி தேவைகள். குறுங்கால நிதி தேவைகள் என்றால் குறிப்பாக ஒரு வருடத்துக்கும் குறைவான காலப்பகுதியை கொண்டவையாக இருக்கும். அதாவது உங்களுடைய சிறிய சேமிப்புகள், திருமண செலவுக்கான சேமிப்புகள், பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள், மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வது, அவசர தேவைகள், நிதி மருத்துவம் மற்றும் விபத்துகளுக்கான செலவுகளாக இருக்கும். நீண்டகால நிதி தேவை என்பது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியை கொண்டவையாக இருக்கும். உதாரணமாக ஒரு சொந்த வீடு ஒன்றினை வாங்குது, ஒரு மேற்படிப்பு ஒன்றினை தொடருது, உங்களுடைய ஓய்வு கால திட்டமிடல்கள், காப்புறுதி திட்டமிடல்கள், முதலீட்டு நடவடிக்கை போன்றவை இருக்கு. எனவே உங்களுடைய குறுங்கால நிதி தேவைகள் என்ன, உங்களுடைய நீண்டகால நிதி தேவைகள் என்ன என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனை வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே குறுங்கால நிதி தேவையினை பூர்த்தி செய்த பின்னர் தான் நீங்கள் நீண்டகால நிதி தேவைகளுக்கு செல்ல வேண்டும். மூன்றாவது படிமுறை, உங்களுடைய நிதி இலக்குகளை வந்து நீங்கள் உருவாக்கிய பின்னர் அதற்கான மாற்றுத் தெரிவுகளை இனங்கண்டு மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமான படிமுறையாக இருக்கும். நீங்கள் கட்டாயமாக மாற்றுத் தெரிவு ஒன்றினை எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் எதிர்காலம் என்பது நிச்சயமற்ற தன்மையினை கொண்டதாக இருக்கும். அடுத்ததாக என்ன நடக்கும் என்று எங்கள் அனைவருக்குமே தெரியாது. எனவே மாற்றமடைந்து வருகின்ற அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளில் நாமும் மாற்றமடைந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. எனவே உங்களிடம் வந்து பிளான் ஏயும் இருக்கும், பிளான் பியும் இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து சந்தோஷமான ஓய்வு காலத்துக்கு வந்து முதலீட்டு நடவடிக்கை ஒன்று தெரிவு செய்ய போகிறீர்கள். நீங்கள் வந்து வங்கியில் நிலையான வைப்பில் முதலீடு, அல்லது வந்து பங்குச்சந்தையில் பங்குகள், பிணையங்கள், அலகு பொறுப்புகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூனிட் ட்ரஸ்ட் போன்றவற்றை வரலாம், அல்லது வந்து ஒரு காப்புறுதியை கொள்வனும் செய்யலாம், ஆயுட்காப்புறுதி ஒன்றை கொள்வனும் செய்யலாம் போன்ற பல தெரிவுகள் காணப்படுகின்றன. எனவே நீங்கள் ஒரு தெரிவினை மேற்கொள்ளும் போது இன்னொரு தெரிவினை வந்து நீங்கள் இழக்கின்றீர்கள். அதான் அமையச்செலவுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போது நாங்கள் செலவு செய்ய வேண்டுமா, அல்லது வந்து எதிர்காலத்துக்கு சேமிக்க வேண்டுமா, அல்லது நான் ஒரு மேற்படிப்பு ஒன்றினை படிக்க வேண்டும், அல்லது வந்து நான் வேலைக்கு போக வேண்டுமா, அல்லது நீங்கள் ஒரு வருமானத்தை அதிகரிப்பதா அல்லது கடன்களை குறைப்பதா போன்ற பல்வேறு தெரிவுகள் வந்து காணப்படுகின்றன. எனவே ஆகவே உங்களுடைய நிதி தேவைக்கு இருக்கின்ற அனைத்து மாற்றுத் தெரிவுகளையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய நிதி தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிக தகவல்களை வந்து திரட்டி கொள்ளுங்கள். இன்றைய தினம் வந்து இணையதளம், பத்திரிகைகள், புத்தகங்கள், கல்வி கருத்தரங்கள், நிதி ஆலோசகர் போன்றவற்றிலிருந்து அதிகளவான தகவல்களை திரட்டி கொள்ளுங்கள்.
நீங்கள் எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக உங்களுடைய நிதி பற்றிய அறிவினை வந்து வளர்த்துக் கொள்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் வினைத்திறனான நிதி தீர்மானங்களை மேற்கொள்ளும். நான்காவது படிமுறை, உங்களுடைய நிதி திட்டத்தினை வந்து தயாரித்து நடைமுறைப்படுத்தும். நீங்கள் பிளான் பண்ணி ப்ரோசஸ் பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இந்த படிமுறையில் உங்களுக்கு வேறு நபர்கள உதவி வந்து தேவைப்படும். உதாரணமாக நீங்கள் ஒரு நிதி சந்தை அதாவது பங்கு சந்தையில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்றால் நீங்கள் சிறந்த ஒரு பங்கு தரகர்களை வந்து தெரிவு செய்ய வேண்டும். அவருடைய ஆலோசனை உங்களுக்கு அமைத்து அல்லது நீங்கள் ஒரு வங்கியில் முதலீடு செய்ய போறீங்க என்றால் அங்கு வங்கியினுடைய உதவி உங்களுக்கு எப்பவுமே தேவையாக இருக்கு. ஆனால் வந்து இது உங்களுடைய முயற்சி தான் வந்து இதில் முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது உங்களுடைய நிதி, உங்களுடைய நிதி இலக்குகள். ஐந்தாவது படிமுறை, தொடர்ச்சியாக மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். அதாவது தனியால் நிதி திட்டமிடல் என்பது ஒரு தொடர்ச்சியான படிமுறையாக இருக்கு. எனவே உங்களுடைய நிதி தேவைகளும் வந்து நீண்ட காலத்தில் மாற்றமடைந்து செல்லக்கூடியதாக இருக்கு. எனவே காலத்துக்கு காலம் வந்து நீங்கள் தொடர்ச்சியான ஒரு மீளாய்வு செய்வது வந்து மிகவும் அவசியம். குறைந்தது ஒரு 6 மாத கால இடைவெளியில் கட்டாயம் மீளாய்வு செய்ய வேண்டும். அதாவது இப்பொழுது இருக்கிற நிதி திட்டத்தினை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து செல்வதா அல்லது இப்பொழுது இருக்கிற நிதி திட்டத்தினை விரிவுபடுத்துவதா அல்லது மாற்றி அமைப்பதா அல்லது புதிய ஒரு நிதி திட்டத்தினை வந்து உருவாக்குவதா என்று தொடர்ச்சியாக மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுடைய தற்போதைய நிதி முன்னுரிமை என்ற அடிப்படையில் நீங்கள் நிதி தேவைகளை வந்து வரிசைப்படுத்தி தொடர்ச்சியான ஒரு மீளாய்வு செய்வது மிகவும் அவசியமாக இருக்கு. எனவே இந்த 5 படிமுறைகள், அதாவது உங்களுடைய தற்போதைய நிதி நிலைமையை வந்து தீர்மானிக்கணும், உங்களுடைய நிதி இலக்குகளை வந்து உருவாக்கணும், அதற்கான மாற்றுத் தெரிவுகளை வந்து இனங்கண்டு மதிப்பீடு செய்யணும், 4வது நிதி திட்டமிடல் செயற்படுத்தணும், 5வது காலத்துக்கு காலம் மீளாய்வு செய்யணும். செய்யுங்களா இருந்தால் நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு நிதி திட்டலை நாம் வந்து மேற்கொள்ள முடியும். அடுத்தது வந்து அனைவரும் பொதுவாக விடுகின்ற பிழைகளை வந்து நாங்களும் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது வருமானத்தை விட குறைந்த அளவில் திட்டமிட்டு செலவு செய்யும், கடன்களை வந்து படிப்படியாக வந்து குறைத்து கொள்ள வேண்டும் மற்றும் மாதாந்தம் வந்து எங்கள் சேமிப்பை வந்து அதிகரித்து கொள்ள வேண்டும். எனவே மேலதிக நிதியினை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், முதலீடு செய்து கொள்ளலாம், சிறப்பான ஒரு ஓய்வு காலத்தை வந்து திட்டமிட்டு கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் வந்து நீண்ட காலத்தில் நிதி பாதுகாப்பு, நிதி சுதந்திரத்தினை வந்து அடைந்து கொள்ள தனியால் நிதி திட்டமிடல் எப்பவுமே உதவியாக இருக்கும். மேலும் நீங்கள் முதலீட்டு நடவடிக்கை ஒன்றினை மேற்கொள்ளும் போது முதலில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அதன் பின் முதலீட்டினை தொடங்குங்கள். அதாவது லேர்ன் ஃபர்ஸ்ட் தென் ஸ்டார்ட்னு சொல்வார். அதாவது மிகவும் தெரிந்த நன்றாக விளங்கி கொண்டவற்றில் மட்டும் நீங்கள் முதலீடு செய்யுங்க. பல்வேறு முதலீட்டு சாதனங்கள் இருக்கின்றது. நீங்கள் வந்து பங்குகளில் முதலீடு செய்யலாம், பிணையங்களில் முதலீடு செய்யலாம், திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள், காப்பீடுகள் போன்றவற்ற பல வகையான முதலீட்டு சாதனங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்று வந்து இடர் அச்சம், அவையினுடைய வருவாய் வீதங்களை வந்து கவனமாக ஆய்வு செய்யுங்கள். உங்களுடைய முதலீட்டு தேக்கத்தினை வந்து விரிவுபடுத்துங்கள். டோன்ட் புட் யோர் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பல்வேறு வகையான முதலீட்டு தெரிவுகள் இருக்கிறது வந்து உங்களுடைய நிதியினை வந்து குறிப்பிட்ட ஒரு முதலீட்டு நடவடிக்கையில வந்து பல்வேறு முதலீட்டு சாதனங்களில் வந்து பன்முகப்படுத்துங்க. சுயேட்சையாக வந்து செயற்படுங்க. பிறருடைய கருத்துக்கள் உங்களுடைய நிதி தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்துவதை தவிர்த்து கொள்ளும். உங்களுடைய வயது மற்றும் உங்களுடைய அனுபவம் மற்றும் உங்களுடைய அறிவு என்பவற்றினை கருத்தில் கொண்டு முதலீட்டு நடவடிக்கையை மேற்கொள்ளும். உதாரணமாக நீங்கள் வந்து திருமணமாகாதவராக இருக்கலாம், உங்களோட வந்து நிலையான ஒரு வருவாய் வந்து இருக்கு, உங்களோட நிதி ரீதியாக தங்கி வாழ்கிற எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து அதிகளவான இடரச்சத்தினை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அல்லது நீங்கள் வந்து குடும்பஸ்தராக இருக்கீங்க, 2 பேருடைய வருமானம் வருது, ஆனால் உங்களுக்கு அதற்கேற்ற மாதிரி செலவுகளும் வரும். எனவே உங்களோட நிதி ரீதியாக தங்கியிருப்பவர் எண்ணிக்கை வந்து அதிகம், உங்களோட பிள்ளைகள் இருப்பார். ஆனால் இடராட்சத்தினை வந்து நீங்கள் வந்து குறைந்த அளவுலாம் எடுக்க முடியும். குறைந்த அளவு இடராட்சத்தை எடுத்து குறைந்த அளவு வருவாய்கள் எடுக்கக்கூடியது. 3வது பார்த்தோம்னா நீங்கள் ஒரு வயோதிபராக இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் நீண்ட கால முதலீடுகளை வந்து செய்யலாம். உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான குறுங்காலத்தில் வந்து தொடர்ச்சியான ஒரு வருவாய் வரக்கூடியதாக இருக்கு. எனவே அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு குறுங்கால முதலீட்டை வந்து தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு தனியால் நிதி திட்டமிட தொடர்பில்லை,
வேறேனும் மீத கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருப்பின் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை தொடர்பு கொள்ளலாம். எனவே உங்கள் அனைவரினதும் தனியால் நிதி திட்டமிடல் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.